ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சிம்பிளான ஸ்வீட் பண்ண போகிறோம். மல்லிதா, அதுக்கு கொஞ்சோண்டு மைதா எடுத்திருக்கேன். ஒரு 200 கிராம்ஸ் இருக்கும். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சால்ட். இது ஸ்வீட்டுன்றதுனால ரொம்ப சால்ட் சேர்க்க தேவையில்லை. இதை வந்து நம்ம சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மைதா மாவை இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு குட்டி குட்டியாக எடுத்து நம்ம ரவுண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வந்து இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி பூரி மாதிரி இந்த சைஸ்க்கு நம்ம திரட்டி வச்சுக்கணும். ரொம்ப மெலிசாக திரட்ட வேணாம், ஓரளவுக்கு திரட்டி வச்சுக்கலாம். மல்லிதாக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 முடி தேங்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கணும். ஒரு 3 ஏலக்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காய் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் தேங்காய் திருவிக்கிறதா இருந்தாலும் திருவிக்கலாம், அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி ஒரு சுற்று சுற்றிட்டோன்னா நம்மளுக்கு ஈஸியாகவும் இருக்கும், டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ வந்து இதில் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர். நம்ம ஸ்வீட்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வேணுன்றத எக்ஸ்ட்ரா வேணால் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸ்டஃபிங் ரெடி. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம், அது நம்ம ஆப்ஷனல் தான். இப்போ நம்ம மல்லிதா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பேனில் இல்லை கடாய் உங்கள் இஷ்டம், அதில் பாதி தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி நல்லா கொதித்ததும் தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இது ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துடலாம். 3 போடுங்க, அதுக்கு மேலே போடாதீங்க, ஒட்டிக்கும். எழும்பி நல்லா மேலே வரணும், அப்போ தான் நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். பார்த்தீங்களா, எல்லாமே மேலே மிதக்குது, தண்ணி மேலே அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் மாவு வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நம்ம எடுத்துடலாம். தண்ணி நல்லா எடுத்துட்டு நம்ம பிளேட் பண்ணிடலாம். இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு நம்ம தேங்காய் ஸ்டஃபிங் நடுவில் வச்சு இதை அப்படியே சர்வ் பண்ணலாம். பெரியவங்களுக்கு, பசங்களுக்கு வந்தால் ரோல் பண்ணி சர்வ் பண்ணால் அவங்க அப்படியே எடுத்து அழகாக கடிச்சு சாப்பிடுவாங்க. நான் ரோல் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக இது எப்படி சாப்பிடுவாங்கன்னா இந்த மாதிரி வச்சு கொடுத்துருவாங்க பிளேட் பண்ணி. அதை நம்ம ஒரே வாயில் ஆஃப் பாயில் மாதிரி அப்படியே எடுத்து சாப்பிட்ணும். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணி சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் நம்ம மல்லிதா ரெடி. ஈஸியான ஸ்வீட். திடீர்னு நம்ம ஸ்வீட் சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா டக்குன்னு செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. மாவு பிசையிறது ஒன்றே தான் வேலை. எம்மி டேஸ்டி மல்லிதா ஸ்வீட். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே. பாய் பாய்.